ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 14 தேதியிலிருந்து 25 தேதி வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண ஹோண்டா நிறுவனத்தோட ஆக்டிவா 6G, ஆக்டிவா 125 மற்றும் டியோ போன்ற பைக்குகளில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக ஹோண்டா நிறுவனம் அந்த 3 பைக்குகளை இப்போ ரீகால் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, அந்த பைக்குகளோட ரியர் குஷனிங்கில், அதாவது பின்புற சஸ்பென்ஷனில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகுறதோ இல்லை அந்த ஸ்கூட்டரை ஓட்டும் பொழுது கண்ட்ரோல் அந்த ஸ்கூட்டர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க ஸ்கூட்டர்ல அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணி தேவைப்பட்டா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. இதுக்காக அவங்க உங்ககிட்ட எந்த பணமும் வசூலிக்க போறது இல்லை, முழுக்க முழுக்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி தராங்க. காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனை அவங்க சைட்ல இருந்து வந்தது தான். இதுல ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹோண்டா நிறுவனம் இதோட 2வது முறையா ஆக்டிவா ஸ்கூட்டரை ரீகால் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லி ஆக்டிவா ஸ்கூட்டரை ரீகால் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, அந்த ஸ்கூட்டரோட கூலிங் ஃபேன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு முறை ரீகால் பண்ணியிருந்தாங்க. சோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு 3 ஸ்கூட்டர்களை ஹோண்டா நிறுவனம் ரீகால் பண்றது நமக்கு அதிர்ச்சியே தான் தருது. சோ ஹோண்டா நிறுவனம் இன்னும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். உங்கள யாராவது நான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த 3 ஸ்கூட்டர்களில் ஏதோ ஒரு ஸ்கூட்டரை வாங்கி இருந்தீங்கன்னா உடனடியாக ஹோண்டா நிறுவனத்தோட டீலர்ஷிப்பை அணுகி ப்ராப்ளமாக இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஷன் தானேன்ட்டு அதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. உங்களுடைய ஸ்கூட்டருக்கும் உங்களுக்கும் சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.